முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் இந்தியாவிலேயே முதன்முறையாக குடிசை மாற்று வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட முதல் குடியிருப்பாக கட்டப்பட்டதுதான் ஓட்டுபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இந்த குடியிருப்புகளை முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்களை கொண்டு வந்து திறந்து வைத்து ஒரு பெருமைக்குரிய குடியிருப்பாக மாற்றினார்கள் 2005 ஆம் ஆண்டு பெருவெள்ளத்தின் போது முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக வந்து சந்தித்து பார்த்தபோது ஒரு மாடி அளவுக்கு வெள்ள நீரில் மூழ்கி இருந்தது இந்த குடியிருப்புகள் உடனடியாக அவர்களை இங்கிருந்து வெளியேற்ற அன்றைக்கு இருந்த அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் முறையிட்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்களை மாற்று இடத்திற்கு அனுப்புவதற்கு பேருதவியாக இருந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு 3 மாதங்கள் கழித்து 2006 மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் 30 ஆண்டுகளை கடந்த குடிசை மாற்று வாரிய கட்டிடங்கள் எல்லாம் புதிதாக இடித்து கட்டித்தரப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்பவே 2006 மே திங்களில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த முத்தமிழறிஞர் அவர்கள் கோட்டூர்புரத்தில் ஒரு 8 பிளாக்குகளையும் ராணி அண்ணா நகர் எம்கேபி நகர் போன்ற பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதிலும் 30 ஆண்டுகளை கடந்த கட்டிடங்களை இடித்து புதிதாக வீடுகளை கட்டித்தந்தார்கள் மக்களுக்கு அது ஒரு பெரிய அளவிலான உதவியாக இருந்தது அதற்கு பின்னால் வந்த அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளில் அதுபோன்ற எந்த ஒரு குடியிருப்பையும் மாற்றி கட்டித்தருவதற்கு முனையாமல் 13 அடுக்குகளை கட்டி ஏழை எளிய மக்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முனைந்தார்கள் அப்படி கட்டவும் தொடங்கினார்கள் ஆனால் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை கோட்டூர்புரம் போன்ற இதுபோன்ற திட்டப்பகுதிகள் 11 இடங்களில் இருக்கிறது 11 இடங்களிலும் 13 அடுக்குகளை கட்டி இந்த ஏழை எளிய மக்களின் அன்றாட வாழ்க்கை தரத்துக்கு பெரிய அளவில் இது இடையூறாக இருக்கும் அதோடு மட்டுமல்ல இந்த கோட்டூர்புரத்தை பொறுத்தவரை 2500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது ஒரு குறுகிய நிலப்பரப்பில் 2500 மக்கள் வசித்து கொண்டிருக்கிற சூழலில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு வந்தால் பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்க நேரிடுகிறது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையின் போதும் இந்த மக்கள் பெரிய அளவிலான அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அவரும் உயர் அலுவலரிடத்தில் பேசி அன்றைக்கு இதை கட்டும் பணியினை நிறுத்தி வைத்தார்கள் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு கழகத் தலைவர் அவர்கள் வந்ததற்கு பிறகு மாண்புமிகு துறையின் அமைச்சராக பெருமதிப்புக்குரிய தாமு அன்பரசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மக்களின் கோரிக்கை என்பது 13 அடுக்குகள் என்று வருகிற போது இங்கே இன்னமும் ஒரு 7-8000 குடியிருப்புகள் கூடுதலாக வருகிற போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் இப்பொழுது ஒரு 5 அடுக்கு கட்டிடத்தை மட்டும் கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திட்ட மதிப்பீடுகளையும் வரைபடத்தையும் தயாரித்து இங்கே வந்து பொதுமக்களுக்கு விளக்கியிருக்கிறார் பொதுமக்களும் இங்கே அதை கட்டித்தருவதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படவிருக்கிறது என்கின்ற விஷயங்களை உங்களிடையே மாண்புமிகு குடிசை மாற்று வாரிய துறையின் அமைச்சர் இங்கே உங்களிடையே இப்போது விளக்கி கூறுவார்கள் கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரியத்தில் எத்தனமா மாசு மாதிரிலாம் நான் பேச முடியாதுப்பா கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் சில சிக்கல்கள் இருக்கிறது அதை ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதை சரி செய்திட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடைய அன்பு சகோதரர் மாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்குனாங்க இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற அந்த குடியிருப்பில் குடியிருக்கிற பெரியவர்களை எல்லாம் அழைத்து நலச்சங்க நிர்வாகிகளாம் அழைத்து கருத்து கேட்பு கூட்டம் இப்போது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதாவது 12 மா அடுக்குகள்லாம் கட்டக்கூடாது எங்களுக்கு ஏற்கனவே இருந்த 4 அடுக்கு மட்டும்தான் போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்களும் இந்த பகுதி தாழ்வான பகுதி மழைக்காலம் வந்தால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய பகுதி அதனால் வந்து 5 அடுக்குக்கு மேலே நீங்கள் கட்டக்கூடாது என்று அவர் வைத்த கோரிக்கையை ஏற்று அதாவது தாங்குதளம் கீழே வந்து பார்க்கிங் ப்ளஸ் 5 மாடி கட்டிடம் கட்டுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் இடத்துல அது வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 80-90% பேர் ஏற்றுக்கொண்டார்கள்
ஆக இது வந்து இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 250 கோடி ரூபாய் ஏற்கனவே இருந்த கட்டடத்தினுடைய அளவுனா 212 சதுரம் தான் அந்த ஒரு வீடு ஆனால் இப்போது கட்டப்படுகிற அந்த கட்டடத்தினுடைய அந்த வீட்டினுடைய அளவு எவ்வளவுன்னு சொன்னா 420 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டறோம் ஆக ஏற்கனவே இருந்ததை விட ரெண்டு மடங்கு கூடுதலா இடம் ஒதுக்கீடு கொடுக்கிற போது அதிக அளவுல நமக்கு இடம் தேவைப்படும் அதனால தான் நாங்க கட்டடத்தினுடைய அதாவது கூடுதலா கட்டிடத்தை கட்டணும்ன்ற மாதிரி நாங்க முடிவு பண்ணோம் இப்போ நம்மளுடைய அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அது 5 மாடியாக குறைத்து 1500 வீடுகள் கட்டி இங்கே யார் யாரெல்லாம் குடியிருந்தார்களோ அவர்களுக்கே அந்த வீடுகள் வழங்கப்படும் என்பதை நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்ப்பு கரு இல்லை இல்லை எதிர்ப்பு கருத்துக்கள்னு சொல்லி நீங்களா ஏன் எதிர்ப்பு கருத்துக்களை உருவாக்கிறீங்க இல்ல கேட்டது அவங்க சொன்ன கோரிக்கையே ஒருத்தர் எதிர்ப்பு கருத்து சொன்னாரு அப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரா இல்லையா அது அது சொல்லுங்க கருத்துக்கள் ஆமாமா ஏத்துக்கணும்தானே இப்ப அவங்க ஒரு கருத்து சொன்னாரு ரெண்டு படி வேணும் படி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம்ல அவ்வளவுதானே அது எதிர்ப்பு கருத்துன்னு நீங்களே பதிவு பண்ணிட்ட அப்படி பண்ண முடியாது அது எப்படி பண்ண முடியாததுக்கான காரணத்தையும் சொல்லிட்டோம்ல நீங்களும் கேட்டீங்க இல்ல நீங்க சொல்லுங்க வேற ஐடியா இருந்தா நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர் சொல்லுங்க மாத்தி கட்டிடுறலாம் நீங்க ஒரு கருத்து சொல்லுங்களேன் அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க இந்த மாதிரி கட்டலாம் சொல்லுங்க கட்டி கொடுக்கலாம் அரசு இல்லங்க அதுதான் நான் மாத்து கருத்து சொல்லிட்டு சொன்ன கருத்து நாங்க நீங்களாவே எதிர கருத்து இருக்குங்கற செய்தி எதுக்கு பதிய வைக்கிறீங்க இல்ல நடக்கறங்க அதுதாங்க ஜனநாயகம் இந்த கலந்துரையாடல்னாவே கருத்துக்கள் கருத்து மோதல் வரணும் அதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு பறக்கணும் அதுக்காக தான கூட்டம் அதுக்காக யாரும் பேசவே கூடாதுன்னா என்ன நியாயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் தடுப்பூசி போட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு செக்டராக இன்றைக்கு தடுப்பூசி போடும் பணியினை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அவரே நேரடியாக கலந்து கொண்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார் விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேற்றைக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடலாம் என்கின்ற அறிவிக்கை நேற்றைய முன்தினம் இரவு நடுஇரவு வந்தது நேற்று காலையே நானும் அவரும் திட்டக்குடி தொகுதியில் உள்ள பெண்ணாடம் பகுதியில் தடுப்பூசி போடும் பணியினை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தொடங்கி வைத்தோம் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம் கடந்த வாரம் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் 97,382 பிராக்டிசிங் லாயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே தடுப்பூசி போடும் பணி மாண்பமை தலைமை நீதியரசர் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது இப்படி செக்டார் செக்டாராக தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த பழங்குடியினரும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மாவட்டமாய் நீலகிரி இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக மாறியிருக்கிறது அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் 100% தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிற நிலை என்பது உருவாகியிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்டூர் என்கின்ற ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சி முழுமைக்கும் இருக்கிற பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைக்கிற அன்றைக்கு சொன்னார்கள் சென்னையிலே பத்திரிகையாளர்களுக்கும் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கேமராமேன்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தொற்று ஏற்படுகிறது பாதிப்பு நிறைய இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தொடர்ந்து ஃபீல்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தடுப்பூசி முன்னுரிமை தந்து உடனடியாக செய்திட வேண்டும் என்று எங்கள் துறைக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரோடு கலந்து பேசி நாளை மறுநாள் 6ஆம் தேதி காலை தடுப்பூசி போடும் பணியினை கலைவாணர் அரங்கில் தொடங்கி வைக்கவிருக்கிறோம் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உங்கள் நண்பர்கள் அந்த துறையில் இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் கேமரா அந்த கேமரா கருவிகளை கையாளுபவர்கள் ஊடகவியலாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் காலை 9:30 மணிக்கெல்லாம் வருகை தந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிற முகாம் அது பத்திரிகையாளர்களுக்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தடுப்பூசி முகாமை
முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். இதுவரை வந்திருக்கிற தடுப்பூசிகளின் அளவை பொறுத்தவரை 1,57,76,550 நேற்று இரவு வரை செலுத்தப்பட்டது என்பது 1,56,74,489 ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நேற்றைக்குத்தான் முதன் முறையாக அதிகம் பேர் தடுப்பூசி எடுத்துக்கொண்டது என்பது நேற்றைக்குத்தான் 4,73,634 பேர் ஒரே நாளில் தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கையிருப்பு 2,08,160 இருக்கு, இன்னைக்கு போட்டுருவோம். இன்று மாலையோ நாளை காலையோ வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கு மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து நமக்கு வர வேண்டியது 71 லட்சம். இதுவரை வந்திருப்பது 10 லட்சம் வந்திருக்கிறது. இன்னமும் 61 லட்சம் வரும். அது படிப்படியாக தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. வர வர மாவட்ட வாரியாக நாங்கள் பிரித்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். தடையே இல்லாமல், அந்த பெரிய அளவிலான இடைவெளியும் இல்லாமல் இந்த தடுப்பூசி போடும் பணி எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டெல்டா பிளஸ் பரிசோதனை மையம் இப்போது 2 இடங்களில், ஒன்று தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 20 நாட்களில் அது நடைமுறைக்கு வரும். அதோடு எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இருக்கிற அந்த ஆர்டிபிசிஆர் மையத்தில் மேம்படுத்தி இந்த டெல்டா பிளஸை கண்டறிவதற்கான ஒரு ஆய்வகத்தை மேம்படுத்துவோம் என்று அந்த அமைப்பின் துணைவேந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் நேரடியாக போய் பார்த்திருக்கிறோம். அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு 15 நாளில் அந்த அமைப்பு இங்கே தோற்றுவிக்கப்படும். இல்லை, கோவேக்சின், கோவிஷீல்டு இது ரெண்டுத்தையும் மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தான் அனுப்பி கொண்டிருக்கிறது. அவர்கள் அனுப்ப அனுப்ப அதை பிரித்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். எந்த தடுப்பூசியை, வேக்சினை அவர்கள் தந்தாலும் அது தமிழக மக்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவேக்சின், கோவிஷீல்டு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே அளவுக்கான அந்த திறன் கொண்டவை என்பது தான் இன்றைக்கு எல்லோருடைய கருத்தாக இருக்கு. இல்லை, இருக்கு. இப்போ சென்னையை பொறுத்தவரை எல்லாருக்கும் கோவேக்சின் யாருக்கெல்லாம் அந்த செகண்ட் டோஸ் போடணுமோ அவங்களுக்கெல்லாம் பீரியாடிக்கலாம் அவங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு போடப்பட்டு கொண்டிருக்கோம். இல்லை இல்லை, தகவல்லாம் ஒன்றும் இல்லை. யாராவது இருந்தால் வர சொல்லுங்கள். எல்லா மாநகராட்சி அரசு மருத்துவமனைகளையும் கோவேக்சின் இருக்கு, போட்டுக்கலாம். உங்களுக்கும் தெரிந்து யாராவது காத்திருக்கிற நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கான அந்த கால அவகாசம் தரப்பட்டிருக்கும். அந்த கால அவகாசத்தில் வந்து செலுத்திக் கொள்ளலாம், தடையில்லை. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.